கிளாப். கேளு, அவ லண்டனுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. லண்டனுக்கா? ஆமாப்பா, அவ மேல படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா? அந்த மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போயிருக்கிறான்னு அவ புருஷன் சொல்றான். அவ எங்க வேணும்னாலும் போகட்டும், நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இல்லையா? அடே, நேர்ல வந்து சொல்ல முடியல, ஒரு போன்லயாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவ பண்ணிக்கிட்டாலும் அவ மேல நான் வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையலப்பா. அது அவளுக்கு புரியலையப்பா. வரே கிருப்பா. அப்பா, இத நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அப்பா இங்க வாங்கப்பா. கட்டினதா செஞ்சதா? ஈஸ்வர் ஐஏஎஸ் போர்டுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சதே இல்ல. ஆனா எந்த டெவலப்புமே இல்லாத அதே ஓல்ட் மாமா. ஹாய் மாம்ஸ், ஹவ் ஆர் யூ? ஐ அம் வெரி ஃபைன். அது தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, ஆபீஸ்ல இருக்கும்போது இப்படி கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்த பழக்கமாய் போச்சா, அதான் அப்படியே வந்துருச்சு. மாமூஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, என்ன சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வீட்டை மாத்தி விட்டீங்க? போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சந்தியா லண்டன்ல இருந்து வந்த விஷயம் தெரியும், ஆனா போன விஷயம் எனக்கு தெரியாது மாமா. தலையில கோம் பண்ண கூட டைம் இல்ல. அவளுடைய கடைக்கன் பார்வைய நீலுலு மேல காட்டிட்டாங்க. வைர வளையல் திட்டம் மூலமா. என்ன திட்டம்? வைர வளையல் திட்டம். வைர வளையல் புரியலையே. டைமண்ட் பேங்கிள் பிளான். யூ கான் அண்டர்ஸ்டாண்ட்? புரியாது போல் இருக்கே. எப்படி புரிய வைக்கிறது? தெலுங்கு தெலுசா? வஜ்ராலு காஜலு பதக்கம். இதுவும் புரியலையா? என்ன பண்ணலாம்? கன்னடம் கொத்தா? வஜ்ர பலே பதக்கா. புரியல போல் இருக்கு. ஹிந்தி மாலுங்கே? ஏக் துஜே கேலியே? கீரா கடி யோஜனா. நை சம்ஜா நை. மாமா, இந்த மாதிரி பல பாஷைகளில் சொல்லப்படும் வைர வளையல் திட்டத்தின் மூலமாக பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. கொட்டும் கொட்டும். தப்பான வழியில சம்பாதிச்சா ஒரு நாள் தேள் மாதிரி வந்து கொட்டும். நோ 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 தப்பான வழி, நோ சீட்டிங், எல்லாமே ஸ்ட்ரைட் டீலிங் தான். வைர வளையல் திட்டத்தை பத்தி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட நான் பேசலாமா? முட்டாள்கிட்ட பேசவும் கூடாது, அவங்க பேச்ச கேட்கவும் கூடாது, அப்படி ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அப்ப என்ன, என்ன முட்டாள்னு சொல்றீங்களா? அத நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். இத பாருங்க மாமா, என்ன பத்தி என்ன வேணா நீங்க சொல்லிக்கீங்க, இந்த திட்டத்தை பத்தி நான் உங்க காதல போட்டே ஆகணும். இத பத்தி நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், கேட்டுக்கங்க. நம்ம பக்கத்து நாடு கேரளா. ஓகே, அதனுடைய பாஷையில மலையாளத்துல சொல்றேன்.
இது ஒருபாடு வயிறு வளையல் திட்டமா? இதுல நீங்கள் ஒரு 50,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் செய்தெங்கில் நாங்கள் நீங்களை விரத விடுற பாடில்லையா? அதுகொண்டாங்க 30,000 எங்களு ஒரு டைமண்ட் பேங்கில் நீங்களுக்கு ஃப்ரீ ஆயிட்டு கொடுக்கும். ஆயாள் இன்னும் ரெண்டு பேரை நியூ ஆயிட்டு இன்ட்ரோடியூஸ் செய்யணும். அதும் பம்பு ஆயாள் இன்னும் ரெண்டு பேரை இன்ட்ரோடியூஸ் செய்யணும். ஈ ஆளுட கமிஷன் 10,000 10,000 20,000 ரூபா. ஈ ஆளுட கமிஷன் 10,000 10,000 20,000. அது கொண்டானது 20,000 20,000 40,000 20,000 20,000 இப்படியே செய்தெங்கில் ஈ ஆள் 20,000 தரும், ஆயாள் 20,000 தரும், ஈ ஆள் 20,000 கொடு. இப்படியே 20,000 20,000 20,000 20,000 20,000 ஒருவாடு அவசானிச்சல 20,000. என்ன மாமா வயசுல பெரியவங்க நீங்க போய் என்ன கும்பிட்டு? நான் அஹிம்சாவாதி, என்ன ஆயுதம் எடுக்க முடியா வச்சுட. மினிஸ்டர் தேடி கலெக்டர் தான் வருவான். ஆனா இந்த கலெக்டர் தேடி அடிக்கடி இந்த மினிஸ்டர் வர்றானேன்னு பாக்குறியா? எல்லாம் என் வேலையா தான். நான் உன்னை தேடி வந்ததுனால நீ என்னைக்குமே பெரிய ஆள் ஆயிடுவேன் மட்டும் நினைச்சுக்காத. நீ என்னைக்குமே பள்ளு புடுங்கின பாம்புதான். வந்தையா உட்கார்ந்து சேர தேச்சையா கம்முனு கை நிறைய சம்பளம் வாங்குவேன்னு நினைச்சுதான் இந்த போஸ்டுக்கு உன்னை போட்டேன். எங்கேயும் வந்து பல சேட்டைகள் பண்ணிட்டு இருக்க, எந்த மீ நீ அடக்க மாட்டையா? என்னமோ 1,000 ஏக்கர்ல மரம் நட போறேன்னு பேசிக்கிறாங்க. நீ மரத்தை நடு, குச்சி நடு, வெங்காயத்தை புடுங்கு, கடலை புடுங்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற 100 ஏக்கரை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. என்ன தம்பி இடி விழுந்து எருமாடி மாதிரி முடிக்கிற? எனக்குன்னு எனக்கல்ல, என் மினிஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. மின் ரசாயனத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த இடம் தேவைக்காக அந்த இடம் தேவை. சார், தமிழ்நாட்டில் உங்களுக்கு இல்லாத இடமா? வேற எங்கேயாவது உங்க ஆராய்ச்சி வச்சுக்கலாமே. உன்னோட எனக்கு பெரும் தலைவலியா போச்சியா? ஏன் சும்மா அதையவே புடிச்சு நை நை நைன்னு கசக்கிட்டே இருக்கிற? குருனா குடுத்துறையா? இங்க பாரு, அந்த இடத்துலதான் எனக்கு 100 ஏக்கர் தேவை. நீ வேணா வேற இடம் பார்த்து செடி நீட்டிக்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? கேளு. ஏன் தமிழ்நாட்டுல பர்டிகுலர் அந்த இடம் தான் உங்களுக்கு வேணும்? வயா, உன்னை இவ்வளவு தூரம் தேடி வந்து பேசினதே நான் பெருசு, உனக்கு மேல விளக்கம் தேவையா? சும்மா காமெடி பண்ணாதயா, சொன்னத செய். சாரி சார், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. ஐ எம் எ கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்க சொல்ற அந்த லேண்ட ஏற்கனவே கிரீன் தமிழ்நாடு ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியாச்சு. இனிமே அதை ஒன்னும் பண்ண முடியாது சார். ஒன்னும் செய்ய முடியாதா? எஸ் சார். அந்த இடத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் தம்பி. அந்த இடத்தை எப்படி தக்க வைக்கணும்னு எனக்கும் தெரியும் சார். இந்த இடமும் உனக்கு ஆட்டம் கலண்டு போச்சு. ஒன்னு பண்ணலாம் தம்பி, இந்த மின் மயானம் இருக்குல்ல, கரண்ட்ல போன தெரிப்பாங்கல்ல, அங்க உனக்கு பில் கலெக்டர் வேலை தான் லாக்கி.
நீங்க எதுக்கு சார் உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? இன் ஃபேக்ட் நீங்க சொன்ன அந்த இடத்துல தான் என்னுடைய கிரீனர் தமிழ்நாடுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட போறேன். நிச்சயம் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன். நீங்க மறக்காம கலந்துக்கணும். நீ பிள்ளையார் சுழி போடுறையோ இல்லையோ மொத்தத்துல உனக்கு சுழி சரியில்லை. உங்ககிட்ட பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஏன்னா வெளியில மக்களுக்கு நான் நிறைய சேவை செய்ய வேண்டி இருக்கு. வரட்டா? வாங்க சார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அலுவலகம். இல்லை தம்பி, உனக்கு சுற்றுப்புறமும் சரியில்லை, சூழ்நிலைகளும் சரியில்லை, மொத்தத்துல உனக்கு பாதுகாப்பே இல்லை. வரட்டா? என்னப்பா? அப்ப அவங்க சொல்றாங்க மேல் படிப்புக்காக அவ லண்டனுக்கு போயிருக்கிறதா. லண்டனுக்கு? ஆமா. ஆனா ஏன் இன்னும் வந்து சேரலன்னு இப்ப அந்த லண்டன் யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன? ஏன் இன்னும் வரலன்னு லெட்டர் எழுதியிருக்காங்க? என்னப்பா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி லண்டன் கிளம்பிட்டாளே. அது கூட பரவாயில்லமா, விடு. ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க, இப்ப லெட்டர் வேற வந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன ஏதுன்னு புரியாம மனசுக்கு தப்பா படுத்துமா. சரிப்பா, சரிப்பா, நானு வந்து நேரா போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் ஈஸ்வர் கிட்ட இத பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் பேசிக்கிறேன். சரி. பிறந்த நாள் எப்படிலாம் கொண்டாடணும்னு நினைச்சதுன்னு தெரியுமா? இப்ப நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு
என்னையும் கஷ்டப்படுத்திட்டு வேணாண்டா செல்லம். இது பசந்தியா, நான் கிட்டவன் தான், கொலகாரன் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஆனா எல்லாத்தையும் மீறி அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்கிற உண்மையான புருஷன் இல்லையா? என்ன சொல்ல இப்படி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? இந்த மாதிரி உழைச்சப்பட்டுனா உடம்புக்கு ஆகாதான், பிபிலாம் வருமா? உன் இடத்துல நீ இல்லாம வேற யாராவது இருந்தாங்க வச்சுக்கோ, நேரம் முடிச்சிருப்பேன். ஆனா ஒன்னு எதுக்கு திரும்ப நான் விட்டு வச்சிருக்கிறேன், நீ என்னோட டார்லிங்டா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நீ என்னோட ஸ்வீட் ஹார்ட் செல்லம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு உன்னை யாரும் தேட மாட்டாங்க. என்ன பாக்குற, நீ லண்டனுக்கு ஹையர் ஸ்டடி போயிட்டதா? உன் வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். சித்ரா, நாளை ரேகா ஐபிஎஸ்இல்.